ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காகம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகத்தை ஆட்டி படைத்த சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் கஸ்தாப் ஜிம் பொம்மர் எங்கள் இடத்துல 20 ஏப்ரல் 1889 பிறந்திருக்காரு. அலாய்ஸ் ஹிட்லரின் 3வது மனைவி பிறந்திருக்காரு. 6 குழந்தைகள் பிறந்திருக்காங்க, அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. இவரும் இவருக்கு தங்கை ஒத்தைக்கு தான் உயிரோடு இருந்திருக்காங்க. இந்த இவங்களோட தங்கை பேர் பவுலா ஹிட்லர். ஹிட்லருக்கு இளமை காலத்தில் அவங்களோட தந்தையின் டார்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அவர் பள்ளி படிக்கும் போச்சில் ரொம்பவும் சுட்டியாகவும் நல்ல அறிவாளியாக தான் இருந்திருக்காரு. அதாவது அவரோட 1லேருந்து 5வகுப்பு வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 6வகுப்புலேருந்து இவர் அதிகமாக படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணல. காரணம் என்னென்னா, அவரோட தந்தையோட டார்ச்சர் வந்து அதிகமாக இருந்திருக்கு, அதனால் 6வகுப்பு ஃபெயில் ஆகிட்டார். திரும்பவும் 6வகுப்பு சேர்ந்து படிக்க தொடங்கியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் அதிகமாக படிப்பில் ஆர்வம் காட்டலை. இதனால் 16 வயசில் இவர் டிப்ளமோ இன்கம்ப்ளீட் ஆகிருக்கிறாரு. இதை அவரோட சுயசரிதை மீன் கேப்ங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ஹிட்லரோட அப்பாவுக்கு ஹிட்லர் வந்து அவரை போல் ஒரு சுங்கத்துறை அதிகாரி ஆகணும்னு தான் ரொம்ப ஆசை. ஆனால் ஹிட்லர் அதை வந்து செய்ய விரும்பலை. ஏன்னா வந்து ஹிட்லரோட அப்பாவை ஹிட்லருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இது காரணமாகவே அவர் தந்தை என்ன நினச்சாரோ அதுக்கு ஆப்போசிட் சைடாக தான் ஏதாவது செய்யணும்னு நினச்சார். அதனால் அவர் ஒழுங்காக படிக்காமல் சுங்கத்துறை அதிகாரியாகவே ஆகலை. அதுக்கப்புறமா அவர் என்ன செஞ்சார்னா, அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஓவியம், அவருக்கு ஓவியம் வரையில் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதனால் அவர் அந்த ஓவியங்களை வரைய ரொம்ப தொடங்கினார். அதில் தான் ரொம்ப ஆர்வம் காட்டினார். அதை ஒரு ப்ரொஃபஷனாகவே அவர் எடுத்து செய்ய தொடங்கினார். என்னதான் இருந்தாலும் அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் தான் இருந்துச்சு. அவங்க தந்தை இருக்கும் போச்சுலேயே அதிக வருமானம் பண்ணணும்னு அவங்களுக்கு இருக்கப்படலை. அவங்க தந்தை வந்து 3 ஜனவரி 1903 இறந்து போயிட்டார். அதுக்கப்புறமா அவங்க தாய்க்கு அரவணைப்பில் தான் அவங்க இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க வந்து மாறி மாறி போயிட்டுருந்தாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நிலையான வருமானம் இல்லை, அதை தேடி போயிட்டே இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு ஆதரவற்றவருக்கான ஒரு பென்ஷன் பணம் மட்டும் வந்துட்டு இருந்து அதை வச்சு தான் இவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்து, அவங்க அம்மாவும் 21 டிசம்பர் 1909 மார்பக புற்றுநோய் காரணமாக இறந்து போயிட்டாங்க. இது காரணமாக இவர் மேலே ஃபுல் லோடும் ஆகிடுச்சு. இவருக்கு தங்கையோடு தான் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் இருந்தார். அதனால் அந்த நேரங்களில் இவர் மிகவும் பொருளாதார சிக்கலை சந்தித்தார். மெயினாக இவருக்கு சாப்பிடக்கூட பணம் இல்லைன்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு மோசமான நிறைய சந்தித்தார். அப்போ தான் ஹிட்லருக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அது என்னென்னா, நம்ம ஓவிய கலையை பயன்படுத்தலாமே, அதிலிருந்து ஏதாவது வருமானம் சம்பாதிக்கலாமேனு நினச்சார். அதனால் அவர் என்ன செஞ்சார்னா, அஞ்சலட்டை மாதிரி படங்களை வரைய தொடங்கினார். அதை அங்கே சுற்றுலா வரவங்களுக்கு விற்க தொடங்கினார். அதில் வந்த வருமானம் கொஞ்சம் அவங்களுக்கு அவரோட வறுமையை குறைச்சதுன்னே சொல்லலாம். சிறிது காலம் போன பிறகு ஹிட்லருக்கு அவரோட தந்தையோட சொத்துக்கள் வந்து கிடைக்கப்பட்டது. அந்த தந்தையோட சொத்துக்கள் கிடைச்சதும் இவருக்கு கையில் கொஞ்சம் பைசா கிடைச்சிது. அப்போ இவர் முனிக்குங்க நகருக்கு இடம்பெயர்றதுக்கு முடிவு செஞ்சுருந்தார். இவர் வந்து அது எதுக்கு முனிக்கு இவர் போகணுன்னு நினச்சிருந்தாருனா, ஆஸ்திரிய இராணுவத்தில் சேராமல் இருக்கிறதுக்காக தான் இவர் வந்து முனிக்குங்க இடத்துக்கு போகிறதுக்கு நினச்சிருந்தார். ஆனால் இவர் எதிர்பாராத விதமாக ஆஸ்திரிய படைக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்ட போச்சில் அவங்க வந்து அவங்க படையில் இவரை சேர்த்துக்கலான்னு சொல்லி உடல் தகுதி தேர்வு வைப்பாங்க. அந்த உடல் தகுதி தேர்வில் வந்து இவர் வெற்றி பெறாததுனால இவரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இவர் திருப்பியும் முனிக்குங்க நகருக்கு போய் சேருவார். இவர் வந்து ஆக்சுவலி பிறப்பாலே ஒரு ஆஸ்திரியன். ஆனால் வந்து இவர் ஆஸ்திரியனை கொஞ்சம் கூட விரும்பலை. ஹிட்லர் ரொம்ப விருப்பப்பட்டது ஜெர்மனை தான். அவர் வந்து ஜெர்மனை தான் ரொம்ப நேசித்தார். ஜெர்மனை தான் தன்னை தாய்நாடாக வந்து கருதிக்கிட்டார். அவர் அதனால் ஜெர்மன் படையில் சேர்றதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டார். ஹிட்லர் 1914 ஆகஸ்ட் மாதம் ஜெர்மனி முதலாம் உலகப் போரில் பங்கிட போகுதுன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை தெரிஞ்ச உடனே அந்த ஜெர்மன் இராணுவத்தில் சேர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாயிட்டார். அந்த ஜெர்மன் இராணுவத்தில் சேர்றதுக்காக 3வது லூடாய்க்கரசிடம் பல்வேரியா இராணுவ பிரிவுக்கு சேர மனு கொடுத்துருந்தாரு. இவருக்கு மனுவை விசாரித்து பார்த்துட்டு இவரை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இது அவரோட முதல் வெற்றியாக இருந்துச்சு. இதுதான் அவரோட முதல் இராணுவ என்ட்ரியாகவும் இருந்துச்சு. ஹிட்லர் யூத எதிர்ப்பு பகைமை புத்தகங்களை அதிகமாக விரும்பி படித்தார். அவருக்கு வந்து இயற்கையிலேயே யூதர்கள் மேலே அதிகம் வெறுப்பு இருந்துச்சு. மார்த்தின் லூதர் எழுதின புத்தகமான ஆண்டல் ஜீவிஸ் அண்ட் தேர் லைஸ் இந்த புத்தகம் வந்து இவருக்கு யூதர் மேலே இருந்த வெறுப்பை ரொம்பவே கூட்டிச்சுனே சொல்லலாம். இவர் அந்த புத்தகத்தினாலேயே ரொம்பவே அதிகமாக யூதர்கள் மேலே தனது வெறுப்பை உமிழ்ந்தார். ஹிட்லர் ஆரிய கோட்பாட்டுக்கு யூதர்கள் தடையாகவும் எதிரிகளாகவும் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் முதல் உலகப் போரில் ஜெர்மனி தோத்ததுக்கு மிக முக்கிய காரணம் யூதர்கள் தான்ட்டு மக்களுக்கு ஆணித்தரமாக சொன்னார். ஹிட்லர் இராணுவத்துக்கு சேர்ந்த புதுசில் ரொம்ப சவால்களை சந்தித்தார். நிறைய படுகாயமும் அதனால் அவருக்கு கிடச்சிது. இராணுவத்தில் அவர் பல போர்க்களங்களை பார்த்தாரு. நிறைய விஷயங்களை மிகவும் சாதுரியமாக ரொம்ப அழகாக சமாளித்தார். இதனாலேயே அவர் தொடர்ந்து அதில் முன்னேறி கொண்டே போயிட்டு இருந்தார்.
அதில் மிக முக்கியமாக 1914 நடந்த சண்டையில் ரொம்ப முக்கியமான பணியை அவர் வந்து செஞ்சார். அதில் மொத்தம் 9 சிப்பாய்கள் இருந்தார், இருந்தாங்க. அதில் இவரும் ஒருத்தர். அதில் வந்து மாஸ்கேர் ஆஃப் இன்னசென்ட் அப்படிங்கிறது வந்து மிக மோசமான ஒரு தலைப்பை இவர் வந்து வாங்கிக்கிட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சண்டையில் கிட்டத்தட்ட 40,000 குழந்தைகளை இவர் டீம் வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அதில் வந்து இவர் மிகப்பெரிய விமர்சனத்தை சந்தித்தார். இதனால் இவர் போர்க்களங்களோட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார். இராணுவத்தில் ஹிட்லர் ரொம்ப சிறப்பாக பணியாற்றினதுக்கு காரணமாக அவருக்கு பதக்கங்கள் கிடச்சிது. எக்குச்சிலுவை 1, இலக்குச்சிலுவை 2ங்கிற பதக்கங்கள் வந்து இவர் அவார்டாக பெற்றுக்கிட்டார். 15 அக்டோபர் 1918 ஹிட்லர் வந்து நச்சுக்காற்று குண்டு தாக்கியதுனால தற்காலிகமாக பார்வை இழந்தார். அதை அறியாமல் என் உயிர் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் ஜெர்மானியை காப்பாற்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படி ஹிட்லர் சொன்னார். இதிலிருந்து தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு ஹிட்லருக்கு நாட்டு மேலே எவ்வளோ பற்று இருந்து, நாட்டு மேலே பற்றுங்கிறதோட எவ்வளவு வெறி இருந்துன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இதனால தான் அவருக்கு ஈடுபாடு அதில் ரொம்பவே கூடுதலாக இருந்திருந்தது. 1919 வந்து NSDAP நாஜி கட்சியில் வந்து ஹிட்லர் வந்து தன்னை உறுப்பினராக இணைச்சிக்கிட்டார். அதுக்கப்புறமா 1920 வந்து அந்த கட்சியில் ரொம்ப அதிக பணிகளை செய்ய வேண்டியதாக இருக்குது, அதிக கட்சி கூட்டங்களில் வந்து ஈடுபட வேண்டியது இருக்குன்னு சொல்லி இராணுவ பணியை வந்து கைவிட்டுட்டார். ஹிட்லரோட பேச்சாற்றலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அவர் ரொம்ப வந்து போராட்ட குணம் உள்ளவருங்கிறதுனால அவருக்கு பேச்சை வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவாக இருக்கும். அந்த பேச்சால் வந்து அவர் நிறைவேறத்தை கவர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியிலேயே நிறைய பேருக்கு அவர் எப்படி பேசணுங்கிறத ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார். ஹிட்லர் கட்சி மேலே இருந்த ஆர்வம், ஈடுபாடு, உழைப்பு இதெல்லாம் காரணமாக 1919 அதில் சேர்ந்தார். 1921 அதாவது வெறும் 2 வருஷ கேப்லேயே வந்து அந்த கட்சிக்கு அவர் நாஜி கட்சிக்கு தலைவராக மாறிட்டார். காரணம் அவர் அந்தளவு அதில் ஈடுபாடு கூடுதலாக வச்சுருந்தார். 1923 முனிச்சலுங்கிற ஒரு இடத்துல அதிகாரத்தை கைப்பற்றிக்காண்டி சில சூழ்ச்சிகளை செய்தார். ஆனால் அந்த சூழ்ச்சிகளை வந்து சரியான வகையில் செய்யப்படாததுனால அது வந்து அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இவர் அந்த நேரத்தில் தான், அந்த சிறையில் இருந்த நேரத்தில் தான் மெயின் கேம்ப்ங்கிற உதாத்தியத்தை இவர் அவரோட வாழ்க்கையின் சுயசரிதைய முதல் பகுதியை எழுதினார். 1924 விடுதலை பெற்று திருப்பியும் வெளில வந்தார். வெளில வந்த பிறகு மிகவும் சுறுசுறுப்பாக பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்க தொடங்கிட்டார். இவரோட பிரச்சாரத்தில் முதன்மையாக இருந்தது பான் ஜெர்மனிசம், யூத எதிர்ப்பு, கம்யூனிச விரோதம். இந்த மூணையும் தான் இவர் அதிகமாக வந்து பறைசாற்றிட்டு இருந்தார். ஹிட்லரோட அயராத உழைப்பு காரணமாக அவர் 1933 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். அதனால் இவர் ஜெர்மனியோட அதிபராக அறிவிக்கப்பட்டார். ஹிட்லர் வெற்றி பெற்ற பிறகு அவரோட அரசாங்கத்துக்கு முழுமுதற் கொள்கையாக முதல்ல வந்து யூத எதிர்ப்பும், ரெண்டாவது 2nd World War ஃப்ரான்ஸ் பிரிட்டன் ரெண்டு கூட அதிகமாக இருந்தது. அந்த நாடுகளை எதிர்க்கிறதுமாக தான் இவர் வச்சுருந்தார். ஸோ இவரோட கொள்கைகளில் முதலாவது இது இருந்துச்சு. ரெண்டாவது, இவர் வந்து பதவியேற்ற நாட்களில் வந்து ஜெர்மனியோட பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி இருந்தது. காரணம் நிறைய தடைகள் அதுக்கு இருந்தது. அதனால் அதை வந்து முன்னுக்கு கொண்டு வர ரொம்ப தீவிரமாக செயல்பட்டார். அதனால் முதல் 6 ஆண்டுகள் இவர் செயல்பட்டதுக்கு விளைவாக பொருளாதாரம் ஜெர்மனி உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல பொருளாதார நிலை அடைஞ்சிது. 2nd World War ஜெர்மனியின் மேலே சுமத்தப்பட்ட கட்டுப்பாடுகள் கைவிடப்பட்டன. இதனால் ஜெர்மனி மக்களுக்கு சொந்தமான இடத்தை ரொம்ப ஈஸியாக கைப்பற்றினார்கள். இதனால் ஜெர்மானிய மக்களுக்கு வந்து நாஜி கட்சி மேலே ஆதரவு வந்து ரொம்பவும் அதிகமாக ஆயிடுச்சு. ஹிட்லர் ஆனால் எப்போவுமே இருந்து யூத எதிர்ப்பு கொள்கையை கைவிடலை. ரெண்டாவது, பிரிட்டன் ஃப்ரான்ஸ் மேலே இருந்த கோபத்தையும் அவர் கைவிடலை. இவரோட இந்த பிரதான கொள்கையினால தான் 2nd World War தொடங்கிச்சுன்னு சொல்கிறாங்க. 1939 செப்டம்பர் 1 போலந்து மேலே வந்து ஜெர்மன் வந்து படையெடுத்துச்சு. இதனால் வந்து பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் கோவப்பட்டுச்சு. இதனால் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் என்ன செஞ்சதுன்னா ஜெர்மனுக்கு நாட்டுக்கு எதிராக தங்களோட போரை வந்து அறிவித்தாங்க. 1941 வந்து ரஷ்யா கூட அஃபீஷியலாக போர் தொடக்க போகிறோன்னு சொல்லி ஹிட்லர் வந்து அறிவித்தார். 1941 இறுதியில் வந்து ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய இடங்களில் பெரும் பகுதியை வந்து ஹிட்லர் வந்து ஆல்ரெடி ஆக்குப்பை பண்ணியிருந்தார். 1941 அமெரிக்கா கூட அஃபிஷியலாக போரை வந்து அறிவித்தார் ஹிட்லர். போர்கள் வருஷக்கணக்காக நடந்துகிட்டு இருந்துச்சு. 1945 வந்து பெர்லின் போர் நடந்துகிட்டு இருக்கும் போச்சில் தனது நீண்ட நாள் காதலியான ஈவா பிரௌனை வந்து இவர் மணந்தார்.
ஹிட்லருக்கு கல்யாணம் முடிஞ்சு சரியாக 2 நாளில் சிவப்பு படை வர இருக்கக்கூடிய இடத்த நெருங்கிச்சு. அவங்க இவர் எங்கே இருக்காருங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹிட்லர் வந்து தனது கொள்கையில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார், எந்த படைக்கிட்டையும் மாட்டக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தார். அதனால் இவர் தனக்கு மெய் காப்பாளர் மற்றும் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றார், என்னென்னு நம்ம வந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க இவருக்கு சொன்ன அறிவுறுத்தல் என்னென்னா, சைனைடு சாப்பிட்டுட்டு தலையில் துப்பாக்கி வச்சு சுட்டு இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இவரோட மனைவியை கூட்டிகிட்டு ஒரு தனியான அறைக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகியும் வெளில வரல. அப்போ தான் இவரோட மெய்க்காப்பாளர் மிஸ் வந்து அங்கே போய் பார்க்கும்போச்சில் இவர் வந்து அதில் இருந்த பெரிய சேரில் வந்து இரத்த காயங்களோடு படுத்திருந்திருக்காரு. இவங்களோட மனைவி அதில் பக்கத்தில் இருந்த சின்ன சேரில் வந்து படுத்திருந்திருக்காங்க இரத்த காயங்களோட. ஹிட்லர் மற்றும் தன் மனைவி ரெண்டு பேருமே வந்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு சைனடை சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. ஹிட்லரோட இறப்பு இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய மர்மம் தான். அது வந்து இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலை. இந்த இவரோட தற்கொலை சாவு கூட அவரோட கூட இருந்த மெய்க்காப்பாளர் மிஸ்ஸுங்கிறவரால் சொல்லப்பட்டது தான். ஸோ ஆனால் இதுவரைக்கும் கடைசி வரைக்கும் அமெரிக்கா இதை நம்பலை. அமெரிக்கா பல நாட்கள் வந்து ஹிட்லரை வந்து வெளியூருக்கு தப்பி போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களோட உளவு அமைப்பை வச்சு ரொம்ப நாடுகளில் தேடிட்டு இருந்தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும் சர்வாதிகாரிகளோட வாழ்க்கை வரலாறு எவ்வளோ மோசமாக இருக்குன்னுட்டு. எல்லா சர்வாதிகாரிகளோட வாழ்க்கை வரலாறும் இந்தளவுக்கு மோசமாக தான் இருக்குது. அவங்களோட கடைசி காலம் ரொம்ப நிலையாற்றது. அவங்க இறப்பும் வந்து சொல்ல முடியாது எப்போனாலும் என்னனாலும் நடக்கும். உலகத்தையே திரும்பி பார்க்கும் ஹிட்லரோட கடைசி வாழ்க்கை வந்து எப்படி முடிஞ்சுன்னு கூட தெரியாத அளவு தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.